Welcome to BigDatapedia. Today we are going to discuss about Hadoop 3. அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்னங்கிறது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹடூப் பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி டேட்டாபேஸோட ஹிஸ்ட்ரிஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அதன்படி நெட்ஒர்க் டேட்டாபேஸ் 1973 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதன் மூலமாக லோக்கலில் நம்ம டேட்டாவை வந்து ஷேர் பண்ண முடிஞ்சு. ஃபைல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து லோக்கல் வைஸில் லேன் யூஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணி நம்மளோட டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் கொண்டு வந்தாங்க. ரிலேஷனல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்க்குள்ளே ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம க்ரியேட் பண்ண முடிஞ்சு. நார்மலைசேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி தான் ப்ரைமரி கீ ஃபாரின் கீ ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறமா 1998 டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸை யூஸ் பண்ணி நம்ம கன்கரண்ட் டாஸ்க் ஆப்ரேஷன்ஸை வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸில் அப்ரோச் பண்ணோம். ஸோ சேம் டைமில் மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் நம்ம பண்ணுறப்ப ரிலேஷனல் டேட்டாபேஸில் ஆசிட் ப்ராப்பர்ட்டியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றது தான் டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸ் கொண்டு வந்தாங்க. எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துட்டு இன்னொரு பிரான்ச்சிலேருந்து சேம் டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ண முடியும், அதனால் எந்த ஒரு அஃபெக்ட்டும் ஆகாது டேட்டாபேஸில். அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே வந்து டிஸ்ட்ரிபியூட் டேட்டாபேஸில் வந்தது. அதுக்கப்புறமா நவடேஸ் தே ஆர் யூஸிங் மாடர்ன் டேட்டாபேஸ். பிஸ்னஸில் மாடர்ன் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் த டேட்டா, தே வில் பி ஃபாலோ வித் சம் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்லாம். இங்கே ஆப்ஜெக்ட் நான் மீன் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோஸ், ஆடியோஸ், இமேஜஸ் இதெல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பிஸ்னஸில் ஆப்ரேஷன்ஸை பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ண ஆரம்பித்தோம். எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் பேஸ்டு டேட்டாபேஸ் ஆப்ரேஷன்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதனால் இத்தனையும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருந்ததுனால இதை தூக்கி போட்டு புதுசாக எதாவது கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் இந்த ஹடுப்னு ஒன்று வந்துச்சு. ஸோ ஹடுப்போட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா 2004 கூகுள் வந்து கூகுள் ஃபைல் சிஸ்டம்ங்கிற ஒரு ஒயிட் பேப்பரை ஷேர் பண்ணாங்க. அந்த ஒயிட் பேப்பரை டாக் கட்டிங் அப்படிங்கிற ஒருத்தர் காப்பி பண்ணிவிட்டு யாகோட ஜாயின் பண்ணி ஹடுப்புங்கிற ஒரு வெர்ஷனை ரிலீஸ் பண்ணார். அது ஒரு ஓப்பன் சோர்ஸாக கொடுத்தாரு. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால அதை எல்லாமே எல்லா கம்பெனியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. 2008 க்ளவுடராங்கிற ஒரு கம்பெனி, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, தனியாக ஹடுப்போட ஃபீச்சர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவே உருவாக்குச்சு. அந்த கம்பெனியில் டாக் கட்டிங் போய் 2009 ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணிவிட்டு ஹடுப்போட டெவலப்மெண்ட்ஸ் ஒன் பை ஒன்னாக டெவலப் பண்ண ஆரம்பித்தார். அண்ட் 2010 பார்த்தீங்கன்னா ஹடுப் அண்ட் இட்ஸ் எக்கோ சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு அதோட சப்போர்ட்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹடுப்பில் க்ரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் எல்லா கம்பெனியுமே 95% ஆஃப் கம்பெனி தே வில் பி மூவிங் டு தர் ஹடுப். ஏன்னா இந்த ஹடுப்போட யூஸ் என்னென்னா டேட்டாபேஸில் ஓஎல்ஏபி அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ஆக்சஸிங் வந்து ரெடியூஸ் பண்ண முடிஞ்சு. அதனால் அவங்களுக்கு தே வில் பி ஹேவிங் என் நம்பர் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் அவங்க ப்ராஜெக்டில் கிடச்சிது. ஸோ அதனால் என்டையராக மூவ் ஆனாங்க. அண்ட் 2018 ஹடுப் 3 வெர்ஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வித் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹடுப் 2 ஹடுப் 3 என்னென்ன சேஞ்சஸ்ங்கிறது கொஞ்சம் லேட்டராக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ கூகுள் ஃபைல் சிஸ்டம் அண்டு ஹடுப் ஃபைல் சிஸ்டம் இது ரெண்டுத்துலேயும் என்னென்ன ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கூகுள் ஃபைல் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்எஸ் கிளைண்ட்னு ஒன்று இருக்குது. இந்த ஜிஎஃப்எஸ் கிளைண்ட்டில் தான் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை ஷேர் பண்ணதுன்னா மாஸ்டர் ஹாவ் ஆல் த இண்டெக்ஸிங் டேட்டா. ஸோ மாஸ்டர் இருக்க மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷனை ரெஃபர் பண்ணிவிட்டு அதோட ஸ்லேவோட ஒர்க் அவுட் பண்ணி ஜிஎஃப்எஸ் கிளைண்ட்டுக்கு தேவையான அவுட்புட்டாக அது கொடுத்துட்ருந்துச்சு. ஸோ இதே கான்செப்ட் தான் பார்த்திங்கன்னா ஹடுப்லிங் கொண்டு வராங்க. ஸோ இந்த ஜிஎஃப்எஸ் மாஸ்டருங்கிறத நேம்னு நேம் மாற்றிட்டாங்க. சங்க் சர்வர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டேட்டானோட நேம் மாற்றிட்டாங்க. பட் சேம் அப்ரோச்சஸ் தான். ஸோ நேம் நோட் பார்த்தீங்கன்னா மெட்டடேட்டா எல்லாத்தையும் வந்து இன்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம். டேட்டானோடோட அதை இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு கிளையண்ட்டோட ரெக்வஸ்ட்டை அது ஃபில்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கு. இதே ஆப்ரேஷன் தான் ரெடுத்துக்குமே இருக்குது. பட் நேம் லிட்டில் சேஞ்ச் அண்ட் மைனர் ஃபீச்சர்ஸ் தே வில் பி சேஞ்ச்டு ஓவர் தேர். ஓகே, ஸோ இந்த ஹடுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம்னா பிக்டேட்டா அப்படிங்கிற அந்த டேர்ம் ஜஸ்ட்டு ஒரு டேர்மாக தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பெரிய டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறத பிக்டேட்டான்னு சொல்கிறாங்களே தவிர ஹடுப்புங்கிறது ஒரு ஃப்ரேம்வொர்க் டூல். இதுதான் அந்த டூல் ஆக்சுவலாக. ஸோ இந்த டூல்குள்ளே ஸ்டோரேஜ் லேயர், ப்ராசஸிங் லேயர், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்கோ சிஸ்டம் 4 பார்ட்டை நம்ம பிரிக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் லேயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹடுப் டிஸ்ட்ரிபியூட் ஃபைல் சிஸ்டம் அப்படிங்கிறது ஸ்டோரேஜ் லேயர்னுவாங்க. இந்த ஸ்டோரேஜ் லேயரில் நம்ம எல்லா டேட்டாவுமே ஆக்சுவலாக வால்யூம் அண்ட் வெரைட்டி அப்படின்ற 2 V's வந்து இந்த ஸ்டோரேஜ் லேயர் ஃபுல்ஃபில் பண்ணும். இதனால் எவ்வளோ பெரிய டேட்டா வந்தாலும் சரி, எந்த டைப் ஆஃப் டேட்டா வந்தாலும் சரி வைக்க முடியும். ஸோ எல்லா டேட்டாவுமே வந்து ஒன்லி 3 டைப்பில் தான் வரும்.
ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்ட்ரக்சர் செமி ஸ்ட்ரக்சர் ஸோ ஆல் த டேட்டா வீ கேன் ஸ்டோர் ஹியர். அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம். இந்த டேட்டா ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம் நோட் அண்ட் டேட்டா நோட் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஆல்ரெடி நம்ம ஆர்கிடெக்சர் டிஸ்கஸ் பண்ணது தான். நேம் நோட் பார்த்தீங்கன்னா மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாமே வச்சுக்கிட்டு இருக்கோம். டேட்டா நோட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா வச்சுருக்கோம். ஸோ ஏதாவது ரெக்வஸ்ட் வந்தால் அந்த ஸ்டோரேஜ் லேயரில் நேம் நோட் அண்ட் டேட்டா நோட் போய்ட்டு ஆப்ரேட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. இந்த டேட்டா உள்ள ஸ்டோர் பண்ணும்பொழுது ரெப்ளிகேஷன்ஸ் அண்ட் பிளாக் அலோகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ட் டாலரன்ஸ் அவாய்ட் பண்ணதான். ஸோ சப்போஸ் ஏதாவது ஃபெயிலியர் ஆகுது, டேட்டா நம்ம மிஸ் பண்ணுறோம்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரெப்ளிகேஷன் ஃபேக்டர் யூஸ் ஆச்சு. பிளாக் அலோகேஷன் எவ்வளோ சைஸ் ஆஃப் சைஸில் வந்து நம்ம டேட்டாவை உள்ள ஸ்டோர் பண்ணலாங்கிறதுக்காக பிளாக் அலோகேஷன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹடுப்புக்குள்ளே நீங்கள் டேட்டாவை இன்ஜெக்ட் பண்ணோம்னா த்ரீ டைப்ஸில் பண்ண முடியும். எஸ்டிஎஃப்எஸ் கமாண்டை யூஸ் பண்ணி, எஸ்டிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் போட்டு நீங்கள் கமாண்ட் யூஸ் பண்ணி டேட்டா இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணலாம். இல்லை வெப் எஸ்டிஎஃப்எஸ் மூலமாகவோ இல்லை எஸ்டிடிபிஎஃப்எஸ் மூலமாகவோ டேட்டா இன்ஜெக்ஷன்ஸ் உங்களால் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ராசஸிங் லேயர். ப்ராசஸிங் லேயர் இஸ் நத்திங் பட் டேட்டா வந்ததுக்கப்புறமா அந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது. இது வெலாசிட்டி அப்படின்வாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் லேயரை மேப் ரெடியூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது ப்ரோக்ராமிங் பேஸ்டு டேட்டா ப்ராசஸிங் தான் ஃபுல் ஆப்ரேஷனுமே பண்ணுறாங்க. ஸோ இதில் மேப்பர் அண்ட் ரெடியூஸ் ரெண்டு தாட் இருக்குது. ஸோ மேப்பர் இஸ் ஃபாலோவிங் வித் மேப் டாஸ்க். ஸோ மேப் ஃபேஸில் இருக்கிற கீ வேல்யூ பேர் ஆப்ரேஷன் தான் வந்து மேப்பர் பண்ணுது. அண்ட் ரெடியூஸை ரெடியூஸ் ஃபேஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ மேப்பர் கொடுக்குற அவுட்புட்டில் கீ வேல்யூ பேராக வர அந்த அவுட்புட்டை எடுத்து பேஸ்ட் ஆன் த கீஸ் இட் வில் பி மேக்கிங் சம் அக்ரிகேஷன் அந்த வேல்யூஸ். அதுதான் வந்து ரெடியூசர் ஃபேஸில் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸிங் லேயரில் பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ப்ளிட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த பேசிக் அலோகேஷன்ஸ் பிளாக் சைஸ் அலோகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை இன்புட் ஸ்ப்ளிட் மூலமாக நம்ம லாஜிக்கல் சைஸிங் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ண முடியுது. அண்ட் சார்ட்டிங் அண்ட் ஷஃப்லிங் ரெண்டு கான்செப்ட் இருக்குது. இதன் மூலமாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்டர்னலாக நோட்ஸ்குள்ளே பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராசஸிங் லேயர் ஆப்ரேஷன்ஸாக நம்மளால் பண்ண முடியும். இது இந்த கான்செப்ட் எல்லாமே ப்ராசஸிங் லேயரில் இருக்குது. அடுத்ததாக ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து கிளைண்ட்டிலேருந்து நமக்கு ரெக்வஸ்ட்டாக வரும்பொழுது அதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் தேவை, அந்த பர்டிகுலர் ஜாபை ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிசோர்ஸ் நமக்கு ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுது. அதுக்கு பேர் இங்கே யான் அப்படின்வாங்க, எட் அனதர் ரிசோர்ஸ் நெகோஷியேட்டர் அப்படின்னு ஒன்று. ஸோ இந்த யானோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் அண்ட் கண்ட்ரோலிங் ரெண்டுமே இது பண்ணுது. இந்த யான்குள்ளே ரிசோர்ஸ் மேனேஜர் அண்ட் நோன் மேனேஜர் ரெண்டு டாபிக் இருக்குது. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் ஹடுப் ஒன்ற ஜாப் ட்ராக்கர் அப்படின்வாங்க. இது வந்து எவ்வளோ ஒரு பர்டிகுலர் ரெக்வஸ்ட்னா அந்த ரெக்வஸ்ட்டை ஒரு ஜாபாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவைங்கிறத அலோகேட் பண்ணி கொடுக்குறதோ அது முடிஞ்சிடும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நோட் மேனேஜர் வில் பி ஒர்க். நோட் மேனேஜர் ஆல்சோ நோன் அஸ் அபவுட் டாஸ்க் ட்ராக்கர், அடுப்பில் டாஸ்க் ட்ராக்கர் அப்படின்வாங்க. ஸோ நோட் மேனேஜர் வந்து ஒவ்வொரு ரிசோர்ஸும் அவங்க ஒவ்வொரு ஜாபும் அவங்க கொடுக்கும்போது அந்த ஜாபுக்குள்ளே மல்டிபிள் டாஸ்க்காக டிவைட் பண்ணி பர்டிகுலர் நோடுக்குள்ளே எவ்வளோ ரிசோர்ஸ் நம்ம அலோகேட் பண்ணுங்கிறது எல்லாமே வந்து நோட் மேனேஜர் தான் பண்ணுது. ஸோ ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மாஸ்டரில் இருக்கும், நோட் மேனேஜருங்கிறது ஒவ்வொரு ஸ்லேவ்லையுமே இருக்கும். ஸோ அது ஒரு கண்டெய்னர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி இன்டர்னல் கேஷ் மெமரியாக ஒவ்வொரு டாஸ்க்குமே அதை டிவைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அப்ளிகேஷன் மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிற நம்பர் ஆஃப் கோர்ஸ் அப்படிங்கிறது தான் இங்கே அப்ளிகேஷன் மாஸ்டர்னுவாங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட அவுட்புட்டை மறுபடியும் ரீஷேர் பண்ணும். ஃபைனலாக வந்து எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட்டட் அப்படின்னா தான் இந்த ஜாப் சக்ஸஸ் அப்படி ஆகும். ஸோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபாலோ பண்ணுறது இந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் தான். அண்ட் தென் எக்கோ சிஸ்டம்ஸ். எக்கோ சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க் டு கன்வெர்ட் அ மேப் ப்ரொடியூஸ் ஜாப் அப்படின்வாங்க. ஸோ ஏன்னா மேப் ப்ரொடியூஸுங்கிறது நம்ம ப்ரோக்ராமிங் பேஸில் நம்ம எல்லாத்தையும் டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் எனி சேஞ்சஸ் ஒரு மைனர் சேஞ்சஸ்னாலும் சரி மாதிரி கோட் லெவலில் போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இது பெரிய பாட்டில் நெக்காக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னன்னா இந்த எக்கோ சிஸ்டம்ஸ்னு சப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் ஒன்றுனா கொண்டு வர ஆரம்பித்தாங்க. இது என்ன பண்ணுதுன்னா ஃப்ரண்ட் டென்டில் உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி கமாண்டை நீங்கள் பாஸ் பண்ணிங்கன்னா அது இன்டர்னலாகவே மேப் ப்ரொடியூஸ் கூட கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா ஹைவில் இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது இன்டர்னலாக அந்த கோடை வந்து செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் டேபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன ஜென்ரிக்கான ப்ரோக்ராமிங் கோட் இருக்கோ அதை மேப் ப்ரொடியூஸாக கன்வெர்ட் பண்ணி உங்கள் ஹடுப்போட ஒர்க் அவுட் பண்ணி மறுபடியும் ஃபைனல் அவுட்புட் அவங்களுக்கு கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன் மட்டும் தான் இந்த எக்கோ சிஸ்டம் ஒன்று ஒன்றா டெவலப் பண்ணாங்க. இந்த எக்கோ சிஸ்டம்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக ஒரு அஞ்சு ஃபேஸை ஃபாலோ பண்ணி கொண்டு வராங்க. ஃபஸ்ட் டேட்டா இன்ஜெக்ஷன், செகண்ட் டேட்டா அனாலிசிஸ், தேர்டு டேட்டா எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட், அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஷெடியூல் அண்ட் காலம் பேஸ்ட் அனாலிசிஸ். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த எக்கோ சிஸ்டம் மெயினாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹடுப் டூக்கும் ஹடுப் த்ரீக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவோட வெர்ஷன் ஹடுப் டூவில் ஜாவா 7 கொண்டு வந்துட்டாங்க, பட் ஹடுப் த்ரீயில் மினிமமே வந்து ஜாவா 8 மாற்றிருக்காங்க. அண்ட் ஃபால்ட் டாலரன்ஸ், ஸோ ஃபால்ட் டாலரன்ஸ் ஹடுப் டூவில் பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் 3 ஃபேக்டர் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஹடுப் த்ரீயில் பார்த்தீங்கன்னா
எராசர் என்கோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்டாக அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதன் மூலமாக உங்களால் ஃபால்ட் டாலரன்ஸ் அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் ஒர்க் ஆகுது. ஸோ ஃபால்ட் டாலரன்ஸில் வந்து ரிப்ளிகேஷன் 3 நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால 200% ஓவர் ஹெட் ஆகுது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா உள்ளே ஸ்டோர் பண்ணுறப்ப 3 GB நீங்கள் ஸ்பேஸ் வந்து நீங்கள் அதுக்கு அலோகேட் பண்ண வேண்டியது இருக்கும் ரிப்ளிகேஷன் 3 ஃபேக்டர்னால. பட் இதே வந்து ஹடூப் 3 வந்து எராசர் என்கோடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுலாம் ஜஸ்ட்டு 50% மட்டும் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் உங்களோட ஃபைலை வந்து ரிப்ளிகேட் பண்ணும்போது கம்ப்ரஸ்டில் ரிப்ளிகேட் பண்ணி வச்சுக்குது. இன் கேஸ் எனி ஃபால்ட் டாலரன்ஸ் இஸ் ஹேப்பன் அட் த டைம் இட் வில் பி டிகோடிங் யுவர் டேட்டா. ஸோ அதுதான் உள்ளே இன்டர்னலாகவே பண்ணுது. ஸோ 1 GB ஃபைல் நீங்கள் உள்ளே லோட் பண்ணும்போது கம்ப்ரஸ்டாக 2 ரிப்ளிகேஷனில் உள்ளே ஸ்டோர் பண்ணும்போது ஜஸ்ட் 500 MB உள்ள டேட்டாவை வச்சுருக்கோம். ஸோ எனி ஃபால்ட் டாலரன்ஸ் ஹேப்பன் அட் த டைம் த டிகோடிங் வில் ஹேப்பன் டு த பர்டிகுலர் டேட்டா அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் டு யூ. அந்த ஆப்ரேஷனால் 50% ஓவர்ஹெட் மட்டும் தான் இதில் கொண்டு வர முடிஞ்சு. அண்ட் டிஸ்க் பேலன்சர் அப்படின்னுவாங்க. இந்த டிஸ்க் பேலன்சர் பார்த்தீங்கன்னா HDFS பேலன்சர் இங்கே ஃபாலோ பண்ணுது. என்டையராகவே வந்து HDFS வந்து டோட்டலாகவே இந்த டிஸ்க் பேலன்ஸரை ஹலோ செக் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஹடூப் 3 இன்ட்ரா டேட்டா நோட் அப்படின்னு ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த இன்ட்ரா டேட்டா நோட் CLI ஆப்ரேஷன் மூலமாகவும் நீங்கள் உங்களோட டிஸ்க் பேலன்ஸரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்பை நேம் நோடு. ஸ்டாண்ட்பை நேம் நோடு ஹடூப் 2 ஒன்லி 1 தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் ஹடூப் 3 இப்போ மோர் தென் 1 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 நேம் நோட் வைக்கினாலும் நீங்கள் வச்சுட்டு உங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியும். நெக்ஸ்ட் யான் வந்து நோ ஸ்கேலபிலிட்டி. ஸோ இதுக்கு வந்து ஹடூப் 2 வந்து எந்த ஒரு ஸ்கேலபிலிட்டியுமே கிடையாது. பட் ஹடூப் 3 பார்த்திங்கன்னா ஸ்கேலபிள் அண்ட் டைமில் ரெண்டுமே இப்போ ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 500070 மாதிரி ஒரு போர்ட் நம்பர் இருந்துச்சு. இது FMR ரேஞ்ச் அப்படின்வாங்க லினக்ஸில். இதன் மூலமாக இதே போர்ட் நம்பர் வந்து மல்டிபிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறச்சு. இப்போ இதை அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக இவங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் நம்பர் எல்லாமே வந்து கொண்டு வந்தாங்க. அது 98 சீரீஸில் ஹடூப் 3 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைல் சிஸ்டம் ஏற்கனவே க்ளவுட் ஸ்டோரேஜில் AWS அண்ட் FTP சர்வர் ஆக்சஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ புதுசாக அசூர் அண்ட் அலிபாபா க்ளவுடுக்கு வந்து ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்பர் ஆஃப் நோட் மேக்ஸிமம் அப் டு 10,000 நோட்ஸ் தான் யூஸ் பண்ண முடிஞ்சு. இப்போ லிமிட்டை அது தூக்கிட்டாங்க. நீங்கள் என் நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணி உங்களோட ஆப்ரேஷன் பண்ண முடியும். அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. இஃப் யூ ஹாவ் எனி கமெண்ட்ஸ் யூ ஜஸ்ட் ப்ரொவைட் இன் பிலோ.